ஐயா வணக்கங்கய்யா. இந்த நீங்கள் இந்த பிராத்திய கர்மா ஆகாமிய கர்மான்னு சொன்னது, நான் இன்னொரு வீடியோவில் இந்த பிரம்மகுமாரிகள் அவங்க சொன்ன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது இருந்தது. அதில் என்னென்னா, லைக் நான் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனோட ஹைட் வந்து கர்மா மாதிரி, லைக் நீங்கள் சொன்ன பிராத்திய கர்மா மாதிரி ஹைட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவனோட வெயிட், அவனோட இடுப்பு, அவனோட அகலம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட பிராத்திய கர்மம் மாதிரி. ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது சில விஷயம், ஹைட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு புரிதலுக்காக சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா திருவள்ளுவர் பார்க்கும்போது, லைக் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்து கூலிதரும் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. பட் அதே திருக்குறளில் நான் நேற்று கேட்ட கேள்வி தான், அந்த ஊழில் வந்து நிறையா திருக்குறளில் சொல்கிறாருல்ல, லைக் நல்லவையும் தீமையாக மாறிடும், லைக் ஊழை விட வலிமையானது எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் நினச்சான்னா அது தப்பு, ஊழ் தான் ரொம்பவே வலிமையானது அப்படின்னு அவரே சொல்கிறார். ஸோ அந்த முரண்பாடு வந்து எப்பயுமே ஒரு குழப்பமாகவே இருக்கு எனக்கு. லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டால் ஒரு தெளிவாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது. பட் ஏன் இவர் வந்து அந்த குரலில் ஒரு அதிகாரத்தில் 10 குரலை ஏன் அப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அது உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது 2வது குரலுடைய டீட்டெயில் எனக்கு தெரியலையே. 2வது குரல் என்னது? இது தெய்வத்தானாகும் சொல்கிறேன். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வர்த்த குழி தரும், அது கரெக்டு. லைக் இன்னொன்று குரல் நான் சொல்கிறேங்க, அது லைக் ஊழில் லைக் நல்லவை எல்லாம் தீவையாம் தீயவாம் தீயவும் நல்லவை நல்லவாம் செல்வம் செயற்கு அப்படின்னு, லைக் அதோட கரு அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் ஒரு செல், அதாவது ஒரு நல்ல காரியம் நம்ம செஞ்சாலும் அது தீமையாக முடிஞ்சிடும், அவரோட ஊழ் வந்து தீய ஊழாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கடைசியாக அந்த சொன்ன குரலும் அப்படி தான் இருக்கு. ஒரே நிமிஷம், ஊழிற் பெருவழி யாவள மற்றொன்று சூழினும் தான் முன் துரும் அப்படிங்கிறது, லைக் ஊழ விட வலிமையானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும், அதாவது எவ்வளோதான் நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு போதிச்சாலும் உன் கர்மால உனக்கு என்ன மாதிரி மைண்ட் இருக்கோ அந்த மைண்டில் தான் நீ போய் மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறார். இல்லை, கடவுளாலே முடியாது கூட உடைய முயற்சினால முடியும்னு சொல்கிறது தானே நம்ம எடுத்துக்கிடணும். இல்லை அதாங்க அதை எடுத்துகிட்டா எனக்கு ஓகே போயிடலாம். பட் ஏன் இவர் எழுதுனா அந்த அதையும் எழுதினாருன்னு தெரியலங்க, அந்த தெளிவு புரிய மாட்டேங்க. அதே திருவள்ளுவர்லேயே குவஸ்டினபிளெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்னிட்டே ஒருத்தர் கிடையாது, பல புலவர்கள் சேர்ந்து எழுதின ஒரு தொகுப்புக்கு பேர் தான் திருக்குறள். இது ஒரு நபர் எழுதுனது இல்லைன்னிட்டு கூட அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அது அது அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், நமக்கு உதவியான ஆராய்ச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நாம் சொல்கிறதுக்கு தெய்வத்தால் ஆகாதது முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தருங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். அதுவும் அவரே சொன்னதாக வச்சுக்கிட்டா கூட எடுத்துக்கிடலாம்.